Hello friends! வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் சற்று முன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா இடத்தை நீங்கள் ஆன்லைன்ல வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் இந்த வெப்சைட் அப்படியே கீழ வந்த செகண்டா வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க டிஎன் பி எஸ் சி அதுக்கு பக்கத்தில் கொடுத்திருக்காங்க பாருங்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் உங்களுக்கான லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ் கொடுத்துருக்காங்க டைப்பிஸு கொடுத்துருக்காங்க அதேமாரி பிஏஓ ஜூனியர் இந்த மாதிரி எல்லா பதவிக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ வச்சுன்னானா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்னைக்கு தான் வந்து பார்த்தினா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் நமக்கு ரிசல்ட் வந்து சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தோம் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க ப்ரொஃபெஷலி யார் யாராவது வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க ஒன் ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஷியோப்பார்த்தா செலக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாேருமே போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணால் ஸோ இ சேவா சென்டருக்கு பாருங்கள் டேக் டிவி ரன் பண்ணுற இ சேவை சென்டரில் போயிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை போய் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி அதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அந்த இஇ சேவா சென்டரில் போய் நீங்கள் வந்து சம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா இண்டிஜுவல் வந்து எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பப்படுறது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கியோ அதுக்கான ஃபுல் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ கரெக்டாக முப்பத்தி பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் சம்மிட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் டேட்டா ஆஃப் வந்து பார்த்துனா ப்ரூஃப் வந்து கேட்ருக்காங்க டேட்டா ஆஃப் பர்த்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கார டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தனா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும் அதேமாரி உங்களுக்கான ஜாது சரி கிட்டு பிஎச்எம்கான சரிட்டு நீங்கள் ஜெண்டர் மேலாக ஃபீமலாக அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் வைக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட் ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடைசி தேதிக்குள்ள நீங்க இ சேவை சண்டில் போயிட்டு உங்களுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ்ஸுமே நீங்க அப்லோடு வந்து பண்ண மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா இன்செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக நீ வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இனி இப்போ உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நீ வந்து பார்த்தா மொபைல் யூஸ் பண்ணாது இருக்கு பாருங்க கார்னரில் போயிட்டு ஸோ ஃபைண்ட் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதில் போயிட்டு உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா இந்தமாதிரி பின் க ரெட் கலர் பின் காயை வந்து காமிக்கும் இந்தமாதிரி நீங்கள் ஃபுல் நம்பர் டைப் பண்ண சொல்ல உங்கள் நம்பர் இருக்கா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒருவேளை உங்கள் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தா தான் செலக்ட் ஆயிருக்கேன்னு அர்த்தம் நீங்கள் கட் ஆஃப் அதிலேயுமே விட்டுருங்க இப்போதைக்கு இதில் யாரெல்லாம் செலக்ட் இருக்காங்களோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மட்டும் தான் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் தான் அடுத்து வந்து போகிறீங்க ஓகே ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஆல் தபேஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கணும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரூபாய் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்